வெல்கம் டு ரியான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி பனானா பேன்கேக். வாங்க பனானா பேன்கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பனானா பேன்கேக் பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ரெண்டு பனானா நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஹாஃப் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தாமலும் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தினா ரெண்டு முட்டை, சர்க்கரை 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப்ல மைதா எடுத்திருக்கேன். பால் வந்து நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்க போகிறது இல்லை, அதனால பால் எடுத்திருக்கேன். அப்புறமா சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லா தான் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ ஒரு பவுலில் இந்த வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கலாம். இப்படி பிச்சு பவுலில் போட்டாச்சு. இதை ஒரு ஃபோர்க்கோ கையோ இல்லை ஸ்மாஷரோ இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விற்றுக்கோங்க. ஃபோர்க்கே இது கரெக்டாக தான் இருக்கும், நல்லா மசிஞ்சிரும். இது பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவோ இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்டான ஸ்நாக்ன்றதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்ப இது கூட நம்ம வச்சிருக்க இந்த ரெண்டு முட்டையும் உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டைய நல்லா உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் யாருன்னா வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எப்பவுமே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் பனானா. மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் எப்பவுமே இருக்கும், முட்டையும் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக சீக்கிரமாக இதை வந்து மேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை நல்லா அடித்தாச்சு. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட இந்த பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்துட்டு இதை சைடில் வச்சுருங்க. இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் இந்த 1 கப் மைதாவை கொட்டிடுறேன். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். நமக்கு இந்த வாழைப்பழத்துலேயே இனிப்பு தன்மை வர்றதுனால இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இன்னும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பால். கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இது கட்டி இல்லாம கொஞ்சம் இப்படி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சிருக்கேன். நம்ம பாலை வந்து கடைசியில இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கலவி இதுல கொட்டின அப்புறமா ரொம்ப தண்ணி ஆயிடும், அதனால வந்து மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி கட்டியாகவே கலந்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அந்த வாழைப்பழத்தையும் முட்டையும் அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், இது கூட கொஞ்சம் மைதாவையும் போட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இது ஊத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேன் வச்சு தோசை கல்லில் வச்சு இதை ஊற்றி எடுத்துக்கலாம். கல் கொஞ்சம் காஞ்சதும் அடுப்பை சிம்லியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு சிம்லேயே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதை போட்டுடலாம்.
சிம்லேயே இருந்து கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் விட்டு பொங்கி வரும், அந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாம். அது வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்க, இது நடுவுல எல்லாம் கொஞ்சம் அங்கங்க பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்ப இதை மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். இது கொஞ்சம் லைட்டா உப்பி நல்லா வரும். ஒரு 2 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்ததையும் ஊத்திக்கிறேன். ரெண்டாவது தோசையும் மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, போட்ட உடனே சைட்ல எல்லாம் லைட்டா உப்பி வருது மேல. அந்த மாதிரி உப்பி வந்தாலே போதும், சிம்லயே இருக்கட்டும். அடுப்ப சிம்லயே வச்சு பண்ணுங்க. அடுப்புல சிம்லயே வச்சு பண்ணா வெந்துருதான்னு சொல்லி கேப்பீங்க. ரொம்ப நல்லாவே வெந்துருது. இருங்க, நாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள எல்லாம் பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. சாப்பிடவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஸ்வீட் 2 சுகர் 2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அதே அளவுல சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்டாவே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இருங்க, என் பையனை கூப்பிடலாம், வந்து சாப்பிட்டு பாக்கட்டோங்க. ரியான்மா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இங்க பாரு, இங்க பாத்து சொல்லு, புடிச்சிருக்கா உனக்கு? எல்லாருக்கும் ஹாய், சூப்பரா இருக்கு. சரி, நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட போறேன். டாடா, பை பை. அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, குட்டீஸ் ரெண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷெரு, அவ்வளோதான், சூப்பரா பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.